கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் எல்லாரும் அவங்க கையில் பிடிச்சிருக்கிறது எங்களுக்கு தனிநாடு வேணும். அது வேறு யாரும் இவங்க காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவங்க தான் அண்ட் காலிஸ்தான் ஆதரவாளர்கள். அவ்வளோ ஆக்ரோஷமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் அவங்களுடைய அமைப்பை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பதற்றத்தை கொடுக்க மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்திய தூதரகத்துக்கு தீ வச்சுருக்கிறாங்க. இந்த தீ வச்ச சம்பவம் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்தையும் பார்த்து இந்த ஒரு செயலை வந்து ஒரு கேள்விக்குறியாகவும் அதே நேரத்தில் இதை எல்லா நாடும் கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வச்சுருக்கிறாங்க. இது எதற்காக இந்திய தூதரகத்துக்கு அவங்க தீ வைக்கணும், இதற்கு பின்னாடி இருக்க வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இப்போ நடந்த சம்பவத்துக்கும் வரலாற்றில் நடந்த சம்பவத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. எதற்காக இவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு நவ் யூ நோ, திஸ் இஸ் விஜயதரன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1940 காலகட்டத்திலேருந்தே இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. எங்களுக்கு ஒரு தனிநாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த காலிஸ்தான் வார்த்தைக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா வந்து பியூர், இது வந்து சீக்கியர்களுக்கான ஒரு ஒரு நிலம், சீக்கியர்களுக்கான ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காலிஸ்தானுடைய பேருடைய அர்த்தமாக. ஸோ இந்த ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ண காலகட்டத்திலேருந்தே வந்து எங்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 1940 ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னென்னா, ஸோ வந்து இந்த நாட்டை வந்து நம்ம வந்து பிரிக்கணும், ஒவ்வொரு மக்கள் தொகையை பார்த்து பிரிக்கணும், அண்ட் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து மதம் சார்ந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து மொழி சார்ந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம பிரிக்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருந்தப்பயே, நாங்கள் வந்து சீக்கியர்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம், நாங்கள் சீக்கான கடவுளை தான் வணங்கிட்டுருக்குறோம், எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய வழிபாடு எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஸோ அதனால் நாங்கள் ஒரு தனிநாடு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்களாக இருக்கட்டும் அண்ட் அதே நேரத்தில் வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சீக்கியர்களே வந்து இந்த சீக் கடவுள், சீக்கான வழிபாடுகள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஹிந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு கம்மியான ஒரு பாப்புலேஷனில் இருந்தாலும் பட் அதிகமான பேர் அவங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அப்பையிலிருந்தே முன் வச்சிட்ருக்கிறாங்க. இது இந்திரா காந்தி காலகட்டத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு தனிநாடு வேணும் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி வளர்ச்சி கிடைக்கணும், அதே நேரத்தில் வந்து எங்களுடைய நாட்டில் எங்களுடைய கொள்கை தான் இருக்கணும், நாங்கள் வந்து வெவ்வேறு விஷயங்களை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, ஸோ எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு தனிநாடு வேணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் உங்களுக்கு தனிநாடு கொடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாபாக இருக்கட்டும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபாக இருக்கட்டும், ஸோ இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது விவசாயம் தான். ஸோ இந்த விவசாயம் வந்து அதிகப்படியாக பண்ணப்படுற இடம் வந்து பாகிஸ்தானில் மொதல் இருந்துட்டு இருந்துச்சு, பட் இப்போ வந்து இந்தியாவில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கோதுமையாக இருக்கட்டும், பாஸ்மதி அரிசியாக இருக்கட்டும், கிரெயின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கேருந்து வரக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் பஞ்சாபியர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கொடுக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கட்டும், விளைச்சலாக இருக்கட்டும், அவங்களுடைய வம்சாவளியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்டாமினாவோடு இருந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த காலிஸ்தான் அமைப்பினர் எங்களுக்கு ஒரு தனிநாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இப்பையும் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இப்பையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை முன் வச்சாங்க. அதில் அந்த அவங்க பொற்கோயில் அப்படின்னு சொல்லப்படுற அம்ரிஸ்டரில் இருக்கக்கூடிய பொற்கோயிலில் போய் எல்லாத்தையும் சுட்டு குவிச்சாங்க. காரணம் என்னென்னா, அந்த காலிஸ்தான் அமைப்பினால் பல பிரச்சனைகள் பல இழப்புகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் நேரத்தில் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குன்றதாக நினச்சி அந்த ஒரு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி சீக்கியர்களால் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியே வந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இப்போ நடந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ வரலாறுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. முதல் இப்போ நடந்த கரண்ட் பிரச்சனையை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது கரெக்டாக ஜூன் 18 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, கனடா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தில் ஹர்ஜித் சிங் நிசார் அப்படின்றவர் சுட்டு கொல்லப்படுறார். அவர் யார் அப்படின்னா, காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸோட ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் யார் கொல்ல சொல்கிறாங்க, சுட சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க, காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த 40 தீவிரவாதிகள் உலகத்தில் இருக்க பல நகரங்களில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு என்னன்றதை பார்த்து நீங்கள் முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் ஜூன் 18 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த வெறும் 20 அடுத்த ஒரு போராட்டம் நடக்குது. எங்கன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு போராட்டம், காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த அவர் சுட்டு கொண்டதுக்காக ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் காலிஸ்தானுக்கான அந்த லோகோவும் தனிநாடு
தமிழ்நாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு ஒரு கோடியோடு நடக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லை, கனடாலையும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதை பார்த்த உலக நாடுகள் எல்லாரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர விடக்கூடாது அப்படின்னு, அதிலையும் குறிப்பாக நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உலக நாடுகள்லாம் காலிஸ்தான் அமைப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து யூஎஸ்ஏ, கனடா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல நாடுகளில் காலிஸ்தான் அமைப்பு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க, அது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லதாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் முன்ன வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை அதுவும் குறிப்பாக கனடாவிலையும் அவங்க பண்ணணும், அதே நேரத்தில் வந்து நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோலையும் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம வரலாறை நோக்கி போகணும். ஸோ சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து நம்ம பிரிட்டிஷரை எதிர்த்து போராடுறதுக்கும் அதே நேரத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்கும் நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமரான நேரு அவர்கள் இந்த மாதிரி சீக்கியர்கள்கிட்ட பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் காலிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் சுயேட்சையாக நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியை நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொன்னோன்னா காலிஸ்தான் அப்படின்ற ஒரு தனிநாடு வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சரி நம்ம இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம போராடுவோம், சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க சுயேட்சையா சொந்தமா முடிவெடுத்துக்கலாம் அப்படின்றத சொன்னேன்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்துல தளர்வுகளை கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பார்த்தா வந்து சீக்கியர்கள், அதுவும் வந்து இந்த காலிஸ்தான் அமைப்பினர் அண்ட் அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கொந்தளிச்சு போகிறாங்க. அது எப்படி, நாங்கள் தனிநாடு வேணும் தானே கேட்டோம், நீங்கள் இதை சொன்னனால தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இப்படி மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து அவங்களுடைய போராட்டத்தை திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் ஆரம்பிப்பவர் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாகிஸ்தான் உங்களுடைய சேர்ந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் பின்னாடி இருந்தால் ஏதாவது வேலை பார்த்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறியும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. அப்போ தான் 1971 ஜெகதீத் சிங் அப்படின்னு சொல்லப்படுற காலிஸ்தானுடைய தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்கா கிளம்புறார். கிளம்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறாருங்க, இதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. நம்ம இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் வரலாற்றில் நடந்த சம்பவத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு பேப்பரில், அதாவது நியூயார்க் டைம்ஸ் அந்த பேப்பரில் என்ன பண்ணுறாருன்னா, காலிஸ்தான் ஒரு தனி நாடாக உருமாறப்போகிறது, சீக்கியர்களுக்கான ஒரு தனி நாடு வந்து காலிஸ்தானாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஸோ பணம் கொடுக்குறப்போ அவங்களுடைய அந்த அமைப்புகள் டெவலப் ஆகுது, அதே நேரத்தில் அவங்களுக்கு வெப்பன்ஸ் ஒரு பக்கம் சப்ளை ஆகுது, பாகிஸ்தான்லேருந்து கூட அவங்களுக்கு சப்ளை ஆகுது, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து வெப்பன்ஸும் சப்ளை ஆகுது. ஸோ வெப்பன்ஸ் சப்ளை ஆகுறப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆகிறப்ப என்ன ஆகுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போ தான் அந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொள்கிறாங்க. சுட்டு கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகுது. பட் அங்கங்கே வந்து எங்களுக்கு தனிநாடு வேணும், தனிநாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இந்தியன் கவர்மெண்ட்டை மதிக்காத ஒரு விஷயமும் அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உலக நாடுகளோட கவனத்தை திருப்பணும்னா அது உலக நாட்டுக்கே தான் போகணும். இந்தியாவிலேருந்து எங்களுக்கு தனிநாடு வேணும், தனிநாடு வேணும், பாகிஸ்தான்லேருந்துட்டு கத்துறது வந்து வேஸ்ட்டு அப்படின்றத முடிவு பண்ணி கலிஃபோர்னியாலையும் கனடாலையும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம், அதிகப்படியாக நம்ம வந்து இந்தியாவில் வந்து சீக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதை தாண்டி வந்து கனடாவில், யூஎஸ்ஏல, ஆஸ்திரேலியாவில் இப்படி சொல்லி பல நாடுகளில் வந்து இருக்கிறாங்க, அதிகப்படியாக கனடாவில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டில் பெரிய பெரிய லெவலில் தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்திய வம்சாவளியாக மைக்ரேட் ஆகி அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே போனது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுனால அவங்க ஃபண்டு மறைமுகமாக வந்து இந்த மாதிரி காலிஸ்தான் அமைப்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல, அந்த வரலாற்றில் நடந்த சம்பவத்தையும் இப்போ இருக்கிற சம்பவத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல, அவ்வளோதாங்க. சிம்பிளுங்க, உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கணும் அண்ட் காலிஸ்தானுக்கான தனிநாடு கோரிக்கையை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம், அதனால எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து ஆபத்தாக இருக்குது அப்படின்றத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியன் எம்பசிக்கு ரொம்ப தைரியமாக தீ வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து ஜெகதீத் சிங் வந்து நியூயார்க் டைம்ஸில் போய், யூஎஸ்எல் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸில் போய் நியூஸ் வெளியிட்டாரோ அதே மாதிரி தான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா எம்பசிக்கு இவங்க தீ வச்சு உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும், அது உலகத்தில் இருக்க சீக்கியர்களுக்கு எல்லாத்துக்கும், நாங்கள் திரும்பியும் எங்களுடைய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கான ஃபண்டை கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக தனிநாடாக ஆவோம் அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு செய்தியாக இது இருக்குது அப்படின்றதான் என்னுடைய பார்வையில் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேரோட பார்வையாகவும் இதாக இருக்குது. ஒரு தனிநாடு கோரிக்கை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன் அப்படின்றத நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை, டேக் கேர்.